சேலம் திரு ருக்குமணி அம்மாள், 3/2/1938 ஆண்டு நாமக்கல்லில் பிறந்தார். அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று கேட்ட அந்த காலகட்டத்திலேயே அம்மையாரை ஆசிரியர் பணி பயில வைத்து அழகு பார்த்தவர் அம்மையாரின் தந்தை. 16 வயதில் ஆசிரியராக தேர்வு பெற்று 42 காலம் இடைநிலை ஆசிரியராகவும் உதவி தலைமை ஆசிரியராகவும் 1954 முதல் 1996 வரை சிறப்பாக பணியாற்றினார். பிறந்த குழந்தை பருவம் வரை வளர்ந்தது எல்லாம் நாமகிரி தாயார் சன்னதியிலும் நரசிம்ம சுவாமி சன்னதியிலும் தான். எம்ஏ தமிழ், வரலாறு, பொருளாதாரம், சமூகவியல் போன்ற பட்டங்களும், 53வது வயதில் பிஎட் பட்டமும், 57வது வயதில் 5வது எம்ஏ பட்டமும் பெற்றார். விடிந்தால் சரித்திர பரீட்சை, ஆனால் மேடையில் பேசும்போது கும்பகர்ணன் குற்றவாளி என வழக்காடு மன்றம். பேசி முடித்த பின் கையிலேயே சரித்திர புத்தகம். அப்படி படித்துவிட்டு வந்தவர்தான் நம் அம்மையார். வட ஆற்காட்டில் அம்மையார் கால் படாத ஒரு திரௌபதி கோவிலும் இல்லை. காவியத்தை கண்முன் நிறுத்தும் வல்லமை அம்மையாருக்கு உண்டு. லட்சக்கணக்கான மேடையை பார்த்தவர். அம்மையார் பாடம் நடத்தும் பொழுது சாப்பாடு கொண்டு வரும் அம்மாக்கள் கூட அம்மையார் பாடத்தை ரசிப்பார்கள். கையேடுகளையெல்லாம் கட்டி போட்டு விடுவார். புத்தகத்தில் எப்படி பாடம் உள்ளதோ அப்படியே எழுது என்பார். நீ 200க்கு 200 மதிப்பெண் பெற்றால் கோனார் உரைக்கு பெருமை, ஆனால் நீ கல்லூரி சென்று ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னால் எனக்கு பெருமை என்பார். தலையில் 10 தையல் போட்டும் கால் உடைந்து இருந்த நிலையிலும் பேசியே தீருவேன் என பேசினார். அம்மையார் எழுதிய புத்தகங்கள் உறவும் நட்பும், கேள்வி இன்று பதில் அன்று, புள்ளி மாறாத கோலங்கள். அம்மையாரின் சொல்லாற்றலாலும் பேச்சாற்றலாலும் கிடைத்த விருதுகளும் பட்டங்களும் வரலாற்று சொற்பொறிவாளர், தமிழ்கடல், இலக்கிய அருவி, இடைநிலை ஆசிரியர், சொல்லின் செல்வி, சிலம்பு செல்வி, நாவுக்கு அரசி, அமுதமொழி, தமிழ் வித்வான், தத்துவ பேரொளி, கலைவாணி, வாழும் ஔவையார், நல்லாசிரியை விருது, தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பொற்றாமரை, இலக்கிய சக்கரவர்த்தினி, எல்லா கம்பன் கழகங்களிலும் கம்பன் விருது பெற்று முன்னோடியாக நின்றவர். குடியாத்தம் படவேட்டம்மன் கோவிலிலேயே வாரியார் சுவாமியை நேரில் வந்து உள்ளத்தை உருக்குகின்ற மணிமணியான பேச்சுக்களை பேசுவதினால் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு உருக்குமணி என பெயர் சூட்டியிருக்கிறார்கள். நீ வாழட்டும் என்று வாழ்த்தினார். அந்த மகானோட வாழ்த்துதான் என்னை இதுவரைக்கும் வாழ வைக்கிறது என்று அம்மையாரே கூறியுள்ளார். இலங்கை 12 முறை, சிங்கப்பூர் 3 முறை, மஸ்கட், பாரிஸ், லண்டன் போன்ற 12க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். ஆசிரியராக இருப்பதை விட என்றைக்குமே நான் மாணவியாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் என்பார். இதற்கும் அஞ்சாமல் தான் கூற வந்த கருத்தை நயம்பட எடுத்துரைப்பார். அம்மையாரின் பள்ளி பருவத்தில் அவரது குரல் சரியில்லை என மேடையை விட்டு விலக்கப்பட்டார். ஆனால் அந்த குரல்தான் உலகம் முழுவதும் தமிழ் பேசி நாக்கு பழுத்து சென்றது. அம்மையாரை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட வில்லி பாரதம் முழுவதையும், ராமாயணத்தில் 6000 பாடல்களையும் மனப்பாடமாக சொல்லுவார். அம்மையாரின் ஆசை இராணுவத்தில் சேர வேண்டும் என்பதுதான். ஆனால் பக்தவாச்சலம் ஐயா, உங்கள் சேவை தேவைப்படும் போது அழைத்துக் கொள்கிறோம் என மறுக்கடிதம் எழுதிவிட்டார். இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவனை பற்றி பேசியதால் திருவண்ணாமலை கோவில் கருவறை வரை சென்று பார்க்க அம்மையாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. 27 ஆண்டுகளாக திருவண்ணாமலையில் பேசிய ஒரே பெண் பேச்சாளர். வாரியார் சுவாமிக்கு அடுத்தது ருக்குமணி அம்மையாருக்கு மட்டுமே அந்த மேடை ஒதுக்கப்பட்டது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அங்கு அம்மையாரது சொற்பொழிவு இருக்கும். இவர் மேடை ஏறும் முன்பே 30,000 பேர் காத்து நிற்பார்கள். காங்கேயநல்லூரில் வாரியார் வாரிசு என்று பட்டம் கொடுத்தார்கள். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வாயிலாக பட்டம் பெற்றவர். அம்மையாரின் ஒவ்வொரு பேச்சும் ஒரு பிரசவத்துக்கு சமம். கையிலே எந்த சீட்டும் இல்லாமல் சரளமாக பேசுவார். ஒருமுறை கண்ணதாசன் தலைமையிலான கவியரங்கம் நடைபெற்ற போது, அப்பா உன்னுடைய பேனாவிற்கு மை ஊற்றி எழுதினாயா, இல்லை மது ஊற்றி எழுதினாயா, போதை வந்தால் பாதை மாறும், உனக்கோ போதை வந்தால் கீதை மலர்கிறது,
அர்த்தமுள்ள இந்து மதம் அழகாகிறது என நகையாடினார். திருச்செங்கோட்டில் 18 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். மார்கழி மாதம் 30 நாட்களுமே அர்த்தநாரீஸ்வரரை பார்க்க சென்று விடுவார். 54 ஆண்டு கால ஆன்மீக சொற்பொழிவாளர், 600 முறை மகாபாரதம் சொன்ன ஒரே பெண் பேச்சாளர் என்ற பெருமைக்குரியவர். 40 நாட்கள் வரை கூட சொல்லியிருக்கின்றார். 475 தொடர் சொற்பொழிவு இராமாயணத்திலேயே செய்திருக்கின்றார். அம்மையாரின் பேச்சு திறமைக்கு கிடைத்த பட்டங்களும் சிறப்பு அடைமொழிகளும் 30 மேற்பட்டவை. எல்லா கம்பன் கவியரங்கத்திலும் மூத்த பேச்சாளர் என்ற பெருமைக்குரியவர். சாதம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நூல் இருந்தால் போதும் என வாழ்ந்து காட்டியவர். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் படிப்பவர். அம்மையாரின் அறிவு பசியை மட்டும் குறிக்கோளாக எண்ணி வாழ்ந்தவர். திருமணமே செய்து கொள்ளாமல் ஆன்மீகமே நமக்கு ஆனந்தம் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தவர். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் மடியில் அம்மையார் வளர்ந்தவர். முன்பெல்லாம் அரசியல் மாநாடு நடந்தால் 3 நாள் சிலம்பு மாநாடு நடைபெறும். நீதி தவறாமல் மன்னன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று அங்கே உரைக்கப்படும். 17 வயதில் அம்மையார் தான் உரையாற்றினார். பேசி முடித்த பின்பு சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் ஐயா சிலம்பு செல்வி ருக்மணி என்று பட்டம் சூட்டினார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாமக்கல் கவியரங்கத்திலேயே குரவஞ்சி பாடி நாமக்கல் குரத்தி ருக்மணி என்று ரேடியோவில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அவதாரம் பூர்த்தியானது 2/2/2020 அன்று. இந்த விபீஷணம் பணமரம் மாதிரி எப்பவும் தர்மத்தோட தான் நிற்பான். விழுந்தா விழுவான், எழுந்தா எழுவான், வணங்க மாட்டான், யாருக்கு சாஞ்சி ஒத்து கொடுக்க மாட்டான். அவன் ராவணனுக்கு ஒற்று போகல. ஆனால் அவன் தம்பி கும்பகர்ணன், அந்த கும்பகர்ணன் நல்ல பலசாலி, மிக வளர்ந்த ஆள். அவன் 6 தூங்குவான், 6 எழுப்பி விட்டா சாப்பிடுவான், இல்லைன்னா மீதி 6 தூங்குவான். காரணம் என்னன்னா அவன் தவம் பண்றான், தெய்வத்தை குறிச்சு தவம் பண்றான். அந்த தவத்தில் எப்பவுமே கடவுள்கிட்ட வரம் கேட்குற போது சீக்கிரமாக கேட்கணும். ஒரு 10 40 நோட்டு பூரா எழுதிட்டு போய் படிக்கிறதுக்குள்ள அடுத்த ஆளை பார்க்க போயிடுவார். அவர் சட்டுன்னு கேட்கணும், இதை கொடு, ஒரே வார்த்தை, எனக்கு எது நல்லதோ அதை கொடு, தீர்ந்து போச்சு. அவன் மண்டை பிச்சுக்குவான். சுவாமி கிட்ட போய் எனக்கு எது நல்லதோ அதை கொடு, அவர் மண்டை பிச்சுப்பா, இவனுக்கு எது நல்லது, இவனுக்கு எது நல்லது, சாமிக்கு அந்த கவலை. நாம போய் அங்கே இத்தனை நில, நல்ல பெண்டாட்டி கொடு, நல்ல பிள்ளையை கொடு, அந்த பிள்ளை படிக்கணும், படித்த பிறகு அவனுக்கு கல்யாணம் ஆகணும், அவனுக்கு அப்புறம் பையன், முடிவே கிடையாது. சாமி அத்தனை நேரம் நிற்பாரா ஒரே ஆள்கிட்ட? அவருக்கு எத்தனையோ வேலை, உலகம் முழுக்க போனோம், போயே போயிடுவார். இரு அடுத்த வருஷம் கேட்குறேன். எங்கள் ராமலிங்க பிள்ளை ஒன்று சொல்வார், நாமக்கல் ராமலிங்க பிள்ளை, அவர் மடியில் உட்காந்து தமிழ் கேட்டவன். நான் அப்போது ஒரு குருடன், பிறவி குருடன், அவனுக்கு 2 தெரியாது, பிறந்ததுலேருந்தே கண் இல்லை. அவனுக்கு ஒரு ஆசை, நமக்கு கண்ணு தெரியணும், நமக்கு ஒரு பொண்டாட்டி வரணும், நமக்கு நிறைய காசு பணம் வரணும், ஆசை. கடவுளை குறித்து தவம் பண்ணலாம். இறைவன் எதிரில் வந்தான். இந்த பாரு, ரொம்ப நேரம் நிற்க நேரம் இல்லை, ஒரே வார்த்தை சட்டுன்னு முடி, ஒரே வாக்கியத்தில் முடி, உடனே கேளுனான். அவன் உடனே சொன்னான், 7 மாளிகையிலே என் பேரப்பிள்ளை தங்க கிண்ணத்திலே பால் அருந்துவதை நான் இந்த கண்ணால் பார்க்க வேண்டும். 7 மாளிகைன்னொடனே காசு பணம் வந்தாச்சு, பேரப்பிள்ளைன்னு சொன்னோடனே பொண்டாட்டி வந்தாச்சு, மருமக வந்தாச்சு, மக வந்தாச்சு. அந்த பேரப்புள்ள தங்க கிண்ணத்துல பால் குடிக்குதுன்னா 3 சொத்து. அதை இந்த கண்ணால பாக்கணும்னா கண்ணு வந்தாச்சு, கண்ணு வந்தது, பெண்ணு வந்தது, பொண்ணு வந்தது, இதுதான் சாமர்த்தியம். ஆண்டவன் கிட்ட அப்படிதான் வரம் கேட்கணும். எறும்பு போச்சு, எறும்பு ஆண்டவன் கேட்டா சட்டன் ஒரே வார்த்தை சொல்லு, நான் கடிச்சா செத்து போயிடணும். அது ஆசை என்ன பட்டதுன்னா, பாம்பு கடிச்சா எல்லாம் செத்து போறான், பாம்பை கண்டு பயப்படுறான், நாம்பளும் தான் கடிக்கிறோம், நம்மளை வச்சு தேய்க்கிறான், அதனால நம்ம கிட்ட யாருக்குமே பயம் இல்லை. அதனால சுவாமி கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சது, கடவுளே நான் யாரையாவது கடித்தால் அவன் செத்து போகணும், இதான் கேட்க நினைச்சது. சாமி சொன்னா சீக்கிரம் கழுனாரு, இது அவசரத்தாவத்துல என்ன பண்ணுது, கடிச்சா செத்து போனோம், கொடுத்தேன்னாரு. என்ன ஆச்சு, இப்ப எறும்பு கடிக்குது, அது பேசாம அங்க இருந்தா உயிரோட இருக்கும், நம்மளை வந்து கடிச்சா தேடி பிடிச்சு அந்த இத்துனு இருந்த செனியன்னு அது தேய்க்கிற தேய் பார்த்தா என்னமோ பெரிய கார்கில் போர்ல போய் 10 கொள்ற மாதிரி தேய் தேய்னு தேய்க்கிறோம். கடிச்சா சேர்த்து போகுது, கடிக்காட்டா உசுரோட இருக்கு. அதனால ஆண்டவன் கிட்ட வர்றம் கேட்கற போது யோசிச்சு கேட்கணும், ஒரே வார்த்தை, எனக்கு எது நல்லதோ அதை கொடு, தீர்ந்து போச்சு. எனக்கு எதிரான மையல் மானுடமாய் யான் மயங்கும் மொழி, ஐயனே நீதான் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும், சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி தலைமையில புல்ல போட்டுட்டு காப்பாத்தினார், எனக்கு எது நல்லதோ அதை கொடு, தேர்ந்து போச்சு, ஒரே வார்த்தை. இப்ப அதே மாதிரி இவன் தவம் பண்றான். என்ன கிடைக்கணும்னு நினைச்சான், நான் சாகவே கூடாது, எல்லாருக்கும் ஆசை சாகவே கூடாது, அப்படி இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்படி இருந்து பார்த்தா நம்ம சாகலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 300 ஆச்சு,
எல்லாரும் போயாச்சு, என்ன சேர்ந்தவங்க அத்தனை பேரும் போயாச்சு. தர்மபுரியில நான் பார்த்தேன், 300 வயசு வரைக்கும் உட்காந்துருக்க போறீங்க, எல்லாரும் போயாச்சு, நான் மட்டும் உட்காந்துருக்கேன் கோட்டாங்காட்டம். போற வர்றவங்களாம் எல்லாம் போயாச்சு, இது உட்காந்துருக்கு பாரு, எல்லாம் போயாச்சு, இது உட்காந்துருக்கு பாரு, இதை விட போய் சேர்ந்துடலாப்பா காலாகாலத்துல, உண்மையா? அதனால நாம ஆசைப்படுறோம், நிறைய நாள் இருக்கிறோம். தப்பு, கை கால் திடமா இருக்கிற போதே, நாக்கு குளராம இருக்கிற போதே, ஆண்டவரை நினைக்கிற போதே, அப்பா என் கையால நான் சாப்பிட்டு என் கையால துணி கட்டி நான் படுத்து தூங்குற போதே கொண்டு போயிரு, அதுதான் நியாயம். படுத்து மாட்டு பணம் ஒரு இடி இடிச்சு, மாப்பிள்ள ஒரு திடி இடிச்சு, பேரப்பிள்ள ஒரு உத உதச்சு, அப்படியே வட வலிக்கு திருவா கொஞ்சம் போடுறோம், எதுக்குடாப்பா இந்த இருந்து என்னத்த பண்ண போறோம். அனுபவிச்சாச்சு, 50 வயசு வரைக்கும் தின்னாச்சு, பல்லெல்லாம் போயாச்சு, இனிமேல் முறுக்கும் திங்க முடியாது, பொய் பல்லு கட்டியாச்சு, அல்வா திங்கலானா சக்கரை வியாதி, ஊர்கா திங்கலானா அல்சரு, எதுவும் திங்கவும் முடியாது, கடிக்கவும் முடியாது, அப்புறம் எதுக்காக இருக்கணும், எதுக்காக இருக்கணும்? முறுக்கு கடிக்கணும்னா பல்லு வேணும், முறுக்கு கடிக்கலனா பல்லே வேண்டாம், கட்டி அறிஞ்சு தூரம் அறிஞ்சு போக வேண்டியதுதானே. அப்போ அதே மாதிரி தான், அனுபவிக்க முடிஞ்ச வரைக்கும் இரு, அனுபவிக்க முடியாத போது ஆண்டவா நான் வந்துடுறேன், அங்கேயே ஒன்றும் இருக்க மாட்டேன், மறுபடியும் தொப்புறீங்க தான் விழப்போகிறோம், அது வேற விஷயம். ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் தொடங்குவோம். இவங்க என்ன பண்ணால் அது கேட்டான், எனக்கு சாவையே வரக்கூடாது, நித்தியத்துவம், நித்தியத்துவம்னா என்னைக்கு சாகக்கூடாது, கும்பகர்ணா வரம் கேட்கலாம், நித்தியத்துவம் நித்தியத்துவம் நித்தியத்துவம். கும்பகர்ணா மிகப்பெரிய பலசாலி, இப்பெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறுங்கிற நம்பிக்கையிலேயாவது வெவ்வேறு ஆள் உருட்டி போட்டு பார்க்குறோம், இவன் சாகிற வரைக்கும் இறங்கவே மாட்டான்னா நம்ம கதி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, எவரும் பயப்பட மாட்டான். அது மாதிரி இவன் நித்தியத்துவம் நித்தியத்துவம், ஏற்கனவே கும்பகர்ணம் பலசாலி, இவன் இன்னும் சாகாமையே இருந்தான்னா உலகம் தாங்காது. அதனால எல்லாரும் கேட்டார்கள், கலைமகள் வந்து நாவில் உட்கார்ந்தான், இவன் நித்தியத்துவம் நித்தியத்துவம் நித்தியத்துவம்னா ஆண்டவ எதிரில் வந்தான், என்னடா வேணும்னா ஒரு எழுத்து மாறி போச்சு, நித்ரத்துவம்னுட்டான், ஒரே ஒரு எழுத்து தான், நித்தியத்துவம்னா சாகாத வரம், நித்ரத்துவம்னா எழுந்திருக்காத தூக்கம், சாகாத வரம் கேட்க போனவன் ஒரே தூக்கத்தை கேட்டான், தூக்கம்